இந்தியாவிலேயே கோலிவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்க சினிமா இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டாலிவுட் தாங்க. அப்படிப்பட்ட டாலிவுட் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களோட பட்டியலில் இருக்கவர் தான் நம்ம பாகுபலி பிரபாஸ். சரி, இந்த பாகுபலி பிரபாஸோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பிரபாஸ் பார்த்தீங்கன்னா 23 அக்டோபர் 1979 அன்னைக்கு சென்னையில் பிறந்திருக்காரு. இவங்க ஃபேமிலி பூராவே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க தான். இவர் முதல் முதல்ல ஈஸ்வரங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் என்ட்ரோ ஆயிருக்காரு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கலைங்க. அதுக்கப்புறம் வருஷம், சத்ரபதின்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து பிரபலமாயிருக்காரு. ராஜமௌலி பார்த்தீங்கன்னா அவரோட கதைக்கு ஏற்ற மாதிரி ஹீரோவை தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ பிரபாசை தவிர இந்த கதைக்கு யாரும் பொருந்த மாட்டாங்கன்னு சொல்லி பிரபாசை இந்த பாகுபலி படத்தில் நடிக்க வச்சாரு. இந்த பாகுபலி படம் சுமார் 4000 திரையரங்களை ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தோட 2 வருஷம் சேர்த்தியும் சுமார் 2500 கோடி அளவில் வசூல் வேட்டையை நடத்தியிருக்கு. இந்த படத்துக்கு பிரபாஸ்க்கு மட்டுமே சுமார் 40 கோடிக்கு மேலே சம்பளமாக கொடுத்ததா ஒரு பேச்சு இருக்குங்க. இவர் இது போக மகேந்திரா போன்ற நிறைய விளம்பரங்களை நடிச்சிட்டு இருக்காரு. பிரபாஸோட தற்போதைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 140 கோடிக்கு மேலே மதிப்புடைய சொத்துக்களை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சொத்துக்களில் என்னென்ன அடங்குங்கிறத பற்றி பார்க்கலாம். பிரபாஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் சுமார் 5 கோடி மதிப்புடைய வீடும் சென்னையில் 2 கோடி மதிப்புடைய வீடும் வச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்குங்க. இவரோட இந்த ஹைதராபாத் வீட்டில் ஹை குவாலிட்டி மற்றும் மல்டி ஃபங்க்ஷனல் உடைய ஸ்விம்மிங் பூலும் 2 கார்டனும் இருக்கு. இவரோட வீடு ஃபுல்லாகவே பிளாக் கேலசி கிரானைட் கற்களை பதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காருக்கு மட்டுமே பல கோடியை செலவு பண்ணிட்டு வராரு. இவர் 11 கோடி மதிப்புடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் மற்றும் ரேஞ்ச் ஓவர், பிஎம்டபிள்யூ, ஜாக்வார் போன்ற பல லக்ஸரி காரை வச்சிருக்காரு. பாகுபலி படத்துக்கு முன்னாடி 20% வளர்ச்சி விகிதம் இருந்த நிலையில பாகுபலி படத்துக்கு அப்புறம் இவரோட சொத்து மதிப்பு 40% வளர்ந்துருக்கு. மேலும் வருங்காலங்களில் இவரோட சொத்து மதிப்பு 60% எட்டுன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.